சௌந்தர்யா அக்காவும் மாம்ஸ் அம்மாவுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு Q&A செஷன். ஆல்ரெடி நீங்கள் க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் அதில் நீங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம். எஸ், ஆல்ரெடி க்வெஸ்சன்ஸ் கூட எடுத்து வச்சிட்டோம், ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ குவிக்காக க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டுடலாமா? சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லும் போது மாம்ஸோட ரியாக்ஷன் என்ன, மாம்ஸ் என்ன சொன்னாங்க? மாம்ஸோட ரியாக்ஷன் என்னன்னா, ஃபர்ஸ்டே நான் அவருக்கெல்லாம் சொல்லலை கைஸ், நானே தானே அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். எப்போ 2020 எங்கள் அப்பா சொல்லிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் நிறுத்திட்டேன். நிறுத்தினதுக்கப்புறமா மாமா நடுநடுவில் அவரும் சொல்லுவார், என்ன சௌந்தர்யா நிறுத்திட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணலாம்ல, ஸ்டார்ட் பண்ணலான்னா. அதெல்லாம் நான் கண்டுக்கல, எனக்கு தோணும் போது தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு தோணும் போது தான் நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மாம்ஸோட ரியாக்ஷன் எதுவும் இல்லை, அவர் எப்போவுமே என்கரேஜ் தான் பண்ணுவார். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन தி மாம்ஸ்க்கு, மாம்ஸ் உங்களோட ஏஜ் என்ன? ஆ, என்ன எல்லாரும் ஏஜ் கேக்குறீங்க? क्वेश्चंस பார்த்தா மாம்ஸ் ஏஜ் என்ன, மாம்ஸ் ஏஜ் என்ன, மாம்ஸ் ஏஜ், மாம்ஸ் வயசு என்ன இருக்கும் உங்க உங்க மைண்ட்ல, ஒரு ஏஜ் செட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? ஏஜ் ஒரு 30+. ஓகே, டன். 30+. இப்போ மாம்ஸ் தான் क्वेश्चन கேட்க போறாங்க. थर्ड क्वेश्चन, வர்ஷினி எந்த குரூப் எடுத்துக்கா? ஓகே, நான் வந்து இந்த க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்டாங்க. வர்ஷினி சீன் போடாம வர்ஷினியோட குரூப் வர்ஷினி சொல்ல போறா, சொல்லுங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ், இப்போதான் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் நடந்துட்டு இருக்கு, அதோட அருமை சூப்பரா தெரியுது எனக்கு. ஆமா, கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா வர்ஷினி. இதுக்கு அந்த குரூப் எடுத்த? நான் வந்து பைலட் ஆகணும் சொல்லிட்டு எல்லாம் ரிசர்ச் பண்ணி, அதுல வந்து ஃபிசிக்ஸும் மேக்ஸும் கன்ஃபார்மா இருக்கணும் சொல்லிட்டாங்களா, சரி என்னதான் இருக்குன்னு எடுத்து பார்த்தேன், இப்ப புரிஞ்சிருச்சு. எனக்கு வேலை எதுவும் நான் ட்ரை பண்ணல, இந்த யூடியூப் கொஞ்சம் பெர்மனண்டா நம்பிட்டே போலாம் அப்படின்ற ஒரு இது. அதுக்கப்புறமா ஃபர்தரா என்னன்றது நம்ம அப்புறம் யோசிக்கலாம். இப்போதான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் என் மைண்டுக்கும். 20 படிச்சு கண்டினியூஸா நெக்ஸ்ட் டூ படிச்சு போர் அடிச்சு, கொஞ்சம் ஒரு 1 கேப் எடுத்திருக்கேன். ஏன்னா படிப்பு முடிஞ்சிருச்சுல, கொஞ்சம் முடியல, நான் முடிச்சு வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் கேப் எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பெஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் டாட் யாருக்கு? இது வர்ஷினிக்கு. ஃபர்ஸ்ட் வர்ஷினி நீ சொல்லு. எனக்கு வந்து அப்பா வந்து ஒரு பியானோ வாங்கி கொடுத்தாங்க, நான் கேட்ட உடனே அப்படியே இப்படி வச்சு வாங்கி இப்படி வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அப்ப மழைலாம் வேற பெய்ஞ்சிட்டு இருந்தது, இங்க வந்து மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது, அப்படி கேட்ட உடனே நம்ம ஸ்கூட்டில வந்து வர்ஷினிக்கு பியானோ வாங்கிட்டு வந்தாங்க. அது பியானோ இல்ல, கீபோர்டு ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒண்ணு வாசிக்கிறது. பியானோ வேற கீபோர்டு வேற. ஓ சரி, எனக்கு ஒரு கவலையா இருக்கு என்னன்னா, ரொம்ப எல்லாருமே எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இது சாப்பிடுறதுக்கு அது சாப்பிடுறதே ஒரு கிஃப்டா எனக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா எனக்கு சாப்பிடுற விஷயம் எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். பட் இப்பெல்லாம் அது நடக்கிறது இல்லை, ஏன்னா சாப்பிடுறது ஏதாவது பார்த்தாலும் எனக்கே தோணுது, ஐயோ இவ்வளவு சாப்பிடணுமான்றது. ஸோ பெருசா கிஃப்டா எதுவும் இல்லை. பட் ஹைதராபாத்ல நைட் எல்லாம் அப்பா வந்து கூட்டிட்டு போறது வெளில சாப்பிடுறதுக்கு, இது எல்லாமே எனக்கு ஒரு, அவரு டக்குனு வா சௌந்தர்யா கிளம்பலாம் சாப்பிடுறதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அடுத்த க்வெஸ்சன் வந்து சௌந்தர்யாக்கு. சௌந்தர்யா, நீ டெசிஷன் எடுத்தா நீ ஓனா எடுப்பியா, இல்ல வீட்டுல அம்மாவோ என்னையோ வர்ஷினியோ யாராவது கன்சல்ட் பண்ணுவியா? டிசிஷன், நான் எந்த டிசிஷன் எடுத்தாலுமே வீட்டில் வந்து பேசிட்டு தான் எடுப்பேன். எதுவுமே அப்படியே தானாக அப்படியே கண்ணை மூடிட்டு நான் தான் பெரியவா அப்படின்லாம் எடுக்க மாட்டேன். எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு ஆள் ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம்தான் எடுப்பேன். ஏன்னா அது என்னன்னு தெரியல, இந்த ஒரு டிசிஷனுக்குள்ள அவங்களும் ஒரு பாட்டு இருக்கணும்ன்ற மாதிரி தான். அப்புறம் ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ தானே எடுத்துன்னு சொல்லிடுவாங்கல்ல. அதனால அதுலயும் என்னன்னா என்னையும் கேட்பா வந்து, அவ நான் தான் அவளை கேட்கணும், அவ என்கிட்ட வந்து கேட்பா.
அதான் அடுத்து லாஸ்ட்ல நீ தான் பண்ணிட்ட அப்படிலாம் இருக்க கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்த டிசிஷன் கரெக்ட் இருந்தா கரெக்ட், நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் எடுத்தோம் அவ்வளவுதான். ஓகே गाइस, இன்னொன்னு நிறைய பேர் ஷார்ட்ஸ்ல எல்லாம் மாம்ஸ் மெடிசன் போடுறதெல்லாம் மெடிசன் போடுறதெல்லாம் எதுக்கு போடுறாங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருந்தேன், எங்க மாமாக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆயிருந்தது, இப்போ கியூர் தான். அது என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க, சொல்லு. எனக்கு வந்து 2015 தெரிஞ்சது எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியூர் ஆயிருக்கு. ஓகே, கிட்னி ஃபெயிலியூர்னா உங்களில் சில பேருக்கு மேபி அதை பற்றி ஐடியா இருந்திருக்கலாம். 2016 எனக்கு டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2016 செப்டம்பர்லேருந்து எனக்கு ஜான் வரைக்கும் நான் டயாலிசிஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் 2017 February 31 எனக்கு சர்ஜரி, அம்மா வந்து கிட்னி டொனேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஓகே. இப்போது அதனால தான் நான் வெளியே சாப்பிட்றது எல்லாமே கம்மி, சுகர் அண்ட் சால்ட், மெயின் சால்ட் வந்து கம்மி பண்ணுவேன். எனக்கு ஹைப்பர் டென்ஷனால், ஹை பிபினால் கிட்னி ஃபெயில்யூர் ஆயிருக்கு. ஹைப்பர் டென்ஷன் தெரியும் இல்லை கைஸ், இப்படி தொட்டா அப்படின்னு பண்ணுவாங்களே, ஹைப்பர் டென்ஷன் அவருக்கு அது இருந்தது அந்த டைமில். ஸோ அதனால் அந்த ஹைப்பர் பிபி, ஹை பிபி ஆகிட்டு அதனால சொல்லுவாங்க உப்பு காரம் இதெல்லாம் நிறையா சாப்பிட்டா நிறையா பிபி ஏறும், நிறையா பிபி ஏறினதுனால ஆர்கன்ஸுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ பிபிலாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, எனக்கே அதிக பிபி தான் இப்போ, எனக்கு டோட்டல் லோ பிபியில் இருக்கேன் இப்போ நான் ரொம்ப, இப்போ லோ பிபி ஏதாவது நடந்தாலும் அப்படியே விட்டுறது அப்படி பண்ணி பாரு. இல்ல இல்ல, ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. ஒன்னும் பண்ண மாட்டேன், திட்டவும் மாட்டேன், சைலண்டா இருப்பேன் அவ்வளவுதான். சிரிச்சுக்கிட்டு சிரிப்பு வந்துடும், முதல்ல சிரிப்பு வந்துடும். இல்ல இல்ல, ஏதோ பெரிய ஜோக்குக்கு சிரிக்கிற மாதிரி சிரிப்பாரு, ஆனா ஒண்ணுமே இருக்காது. கோவம் கோவமா ஏதாவது கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் சிரிப்பு. ஓகே, ஸோ அதான் கைஸ், ரொம்ப பெரிய விஷயமே நடந்தது அந்த டைம்ல. இங்க சென்னையில வந்து நாங்க சஃபர் பண்ணிட்டு இருந்தோம், அண்ட் அங்க ஆந்திரால வந்து மாமா, அது அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. உங்களுக்கு அவருக்கு ஞாபகமா ஒரு இது கூட இருக்கு, இங்க வந்து ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க. டயாலிசிஸ் பண்ணவங்களுக்கு அது மேபி தெரியும், அது மறுபடியும் நான் ரீஆப்ரேட் பண்ணிட்டு நார்மலா பண்ணிக்கிட்டேன். இங்க வந்து அவர் வந்து புதுசுல இப்படி கை போட்டா உள்ள வைப்ரேஷன் மிஷின் இருக்கும், உள்ள மிஷின் இல்ல அது பிளட் ஃப்ளோ தெரியும், டச் பண்ணா அப்படியே மிஷின் மாதிரியே ஓடும், அது ஒரு மோட்டார் மாதிரி ஓடும். ஸோ அது வந்து தழும்பு, அவருக்கு நிறைய தழும்பு இருக்கு இந்த மாதிரி உடம்புல, அதெல்லாம் அவருக்கு ஞாபகம். அது என்ன சொல்லுவாங்க, மெமரி. மெமரி எதுக்கு, குட் மெமரியா இல்ல, திரும்ப நீ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது, திரும்ப நீ கோவப்படக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ரிமைண்டர். எஸ், பெர்ஃபெக்ட் வெர்ஷன். அண்ட் அந்த டைம்ல गाइस நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோம். இங்க இவங்க அண்ட் அங்க நான் ஜீரோல போனேன். அங்க எனக்கு ஃபுல்லா பாத்துக்கிட்டது வந்து எங்க அண்ணா என் தம்பி, அவங்கள மட்டும் எப்போவுமே நான் மறக்கவே முடியாது. அவங்க பண்ண ஹெல்ப், அது அவங்க பண்ணது நிறையா இருக்குது, அதுவும் நான் அப்புறமா சொல்லணும், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும், இன்னொரு வீடியோவில் சொல்லலாம் கண்டிப்பாக, டீட்டெயில்டாக டீட்டெயில்டாக. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சௌந்தர்யா வர்ஷினி மாம்ஸ் உங்களோட ஃபேவரட் கலர் அண்ட் ஃபுட். ஃபேவரட் கலரே ஃபேவரட் தான். என்னோட ஃபேவரட் கலர் வந்து பிளாக். ஓகே, என்னோட ஃபேவரட் கலர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டா, ஒயிட் அண்ட் பிளாக். எனக்கு ஒயிட் அண்ட் பிளாக் ப்ளூ கூட பிடிக்கும், பர்டிகுலரா ஒரு கலர் தான் அப்படின்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. உனக்கு, உங்களுக்கே தெரியும், பிளாக்கா ரெட், பிங்க் பிங்க் பிங்கா, சிங் 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 பிங்கா. பாத்தீங்களா எப்படி சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு கலர், எவ்வளவு நல்ல கலர், அதுதான் சிங் 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 பிங்க். அந்த பிங்க் இல்ல, பேபி பிங்க், பேபி பேபி மாதிரி இருக்கிற பிங்க். ஓகே சரி, ஃபுட் ஃபுட் உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்? ஃபுட் எனக்கு வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ், வெஜிடேரியன் எதுக்கு பிடிக்கும், அவர் நான்வெஜ் சாப்பிட கூடாது, அதனால அவருக்கு வெஜிடேரியன். நான்வெஜ் சாப்பிட கூடாது, ஆபரேஷன் முடிஞ்சதுல இருந்து டாக்டர் வந்து சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட கூடாது அப்படினு சொல்லிட்டாங்க. சோ அப்பத்தே இந்த மட்டன் சாப்பிட கூடாது இல்ல, சாப்பிடணும் சொன்னாலும் மட்டன் இது வரைக்கும் எப்பவுமே சாப்பிட்டது இல்ல. சின்ன வயசுல இருந்து எனக்கு மட்டன் பிடிக்காது, சிக்கன் சாப்பிடுவேன். ஒரு டைம்ல நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஆஃப்டர் சர்ஜரி வந்து மொத்தமா நான்வெஜ்ஜை விட்டுட்டேன். சோ இப்போ ஆஃப்டர் சர்ஜரி மாமா சாப்பிடுறது என்னன்னா only fish prawns sea food மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சீ ஃபுட் அது ரொம்ப ரொம்ப கம்மி கம்மி, பட் வெஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான்வெஜ்னா உயிர், அது இல்லாம என்னால வாழ முடியாது. எனக்கும் நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பச்சடி பிக்கிள்ஸ், ஆந்திரா ஸ்டைல தான் ஊர்கா அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஊர்காலாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன்,
அது இருந்தா நான்வெஜ் கூட தட்டி தூக்கிடுவேன். இது வந்து உங்க ரெண்டு பேருக்கும், சடனா உங்க அம்மாவை பார்த்தா ரெண்டு பேர் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சடனா பாக்குறதா? கைஸ் எவ்ரிடே நாங்க போன்ல பேசுவோம், எவ்ரி டைம் நாங்க ஆந்திராக்கு போகும்போது அம்மாவை மீட் பண்ணுவோம், வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போயிட்டு அம்மா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதாவது அவங்க எவ்வளோ பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு எங்களுக்கு அவங்க அம்மா. ஸோ நாங்க அதெல்லாம் நடந்ததெல்லாம் அப்பாவோட போயிடுச்சு, அந்த இதெல்லாமே அப்பாவோட போயிடுச்சு. இப்போ வந்து அப்பாவும் இல்லை அம்மாவுக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தனி லைஃப் இப்போ இதாயிடுச்சு. ஸோ இருந்தாலுமே ஊருக்கெல்லாம் போகும்போது அம்மாவை வந்து பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஊருக்கு போனால் கண்டிப்பாக அவங்கள பார்த்துட்டு வந்துடுவோம். எங்கள் அத்தை அப்படி எல்லாருமே போயிட்டு மீட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ சடனாக பார்த்துட்டு அப்படிலாம் இல்லை, ஸ்டில் வி ஆர் இன் கான்டாக்ட் தான். மாம்ஸோட ரிலேஷன்ஷிப் கேக்குறாங்க. என்னோட ரிலேஷன்ஷிப் அதையா தூக்கி போடுறீங்க? அதையா நோட்டிஃபிகேஷன் வருதா? உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்னா அப்போ ஒரு டைம்ல இருந்துச்சு, இப்போ இல்ல. பாகம் வருதே பாலட்டி பன் பாலட்டி பன் பாலட்டி பன் ஹே டீ பன் பால்ல டீ பன்னா இருக்கு. பட் யா அதுக்கோட அதோட ஆன்சர் என்னன்னா நீங்களே சொல்லுங்க. என்ன நீ சொல்லு, நீ சொல்லு, இதுதாங்க போலயே. சரி ஓகே, எனிதிங் எவ்ரி திங் எனக்கு தெரியும். இந்த லாஸ்ட் குவெஸ்டின் தான் உங்க எல்லாருக்குமே ஆர்வமா இருந்திருக்கும், நிறைய பேர் இதை தான் கேட்டிருக்கீங்க. அண்ட் ரிப்பீட்டடா இருக்கிற ஒரு 15 குவெஸ்டின்ஸ் கூட நாங்கள் எடுத்து ஆன்சர் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது இன்னொரு குவெஸ்டின்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா கமெண்ட் டவுன் பிலோ. இன்னொரு ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் நாங்கள் எப்பயாவது Q&A போட்டோம்னா இதுலேருந்து எடுத்து தேடி உருட்டி இருட்டி எல்லாத்தையும் அதில் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் யாருக்கு பண்ணுவாங்க? யார் பார்க்கணும் நம்ம மூஞ்ச? ஆமா இல்ல, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, பை பை. இஸ் யூ ஆல்